வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரவம்பட்டி. இது எங்கே இருக்குன்னா பிள்ளையார்படி பக்கத்துல இருக்கு. வைரவம்பட்டியில் வந்து ஒரு கோயில் இருக்கு, அது ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோயில். அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரப்ப ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு, செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகம் அப்படின்னு. சரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு செட்டியார் வீட்டில் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதுக்காகவே தனியாகவே அவங்க வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. 2 வருஷம் ஆயிருக்கு இந்த பில்டிங் கட்டி. அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் பழனியப்பன், மாலதி, பிஎல் சாத்தப்பன் சுந்தரம்ங்கிறவர் தான் நிதி கொடுத்து இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரெடிஷ்னல் திங்ஸ் தான் அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து 25 ரூபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறாங்க. உள்ளே வந்து ஒரு கேர்டேக்கர் இருக்கார், அவர் வந்து அந்த திங்ஸை பற்றி நமக்கு அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தெரிந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் தான். நாம எல்லா திங்ஸையுமே வந்து ஒவ்வொரு லாட் லாட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உட்டன் திங்ஸ், இது எல்லாமே வந்து கிச்சன் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் பீங்கா ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பித்தளை சாமான், அதுக்கப்புறம் அலுமினியம் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணத்தில் சீர்வரிசையாக வைப்பாங்க. ஒரு ப்ரெஷ்லேருந்து அடுத்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அந்த சீர்வரிசையில் இருக்கும். அதை வந்து அவங்க ஹாலில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அலுமினிய பாத்திரங்கள், இதெல்லாம் சம்படம். அந்த கடைசியாக இருக்கிறது வந்து ஊறுகாய் உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கணக்கெல்லாம் எழுதுவாங்க. அந்த இடம் இதே மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. இது அவங்க நோட்டு, அதோட வருஷத்தை பாருங்கள், 1917 to 1921 அந்த கணக்கு புக் அது. இது எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற புக்ஸு, அந்த கணக்கு எழுதி வச்சுக்கிறதுக்கு புக்ஸு. இது வந்து அந்த பணம் போட்டு வச்சுக்கிறதுக்கான பெட்டி, ஃபுல்லாகவே உடனில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டீ கூட்டு தான். இது வந்து அவங்க யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு. இது ஃபுல்லாகவே வந்து அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சொம்பு பாருங்கள், ஒவ்வொரு சைஸில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது வந்து கூஜா, தண்ணியெல்லாம் அதில் ஊற்றி வச்சுப்பாங்க. ஒவ்வொரு சம்பளம் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே பித்தளை சம்பளம் தான். கீழே இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாக்கு வந்து உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸு. அது பக்கத்தில் தேங்காய் கீற அந்த ஒரு கத்தி மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்க யூஸ் பண்ணுற பர்ஸ் அது. இந்த ஓலையிலே பண்ணியிருப்பாங்க அந்த பர்ஸெல்லாம். இதெல்லாமே உட்டன் ஐட்டம்ஸு, கிளாக்கு, இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறது. அது எல்லாத்தையும் எல்லா கலெக்ஷனுமே வச்சுருக்காங்க. இது அருவாமனை, அது பார்த்திங்கன்னா இந்த நடுவில் மார்பிள் வச்சது வந்து அவங்களோட டிசைன். அது ஸ்டூல் மாதிரி இருக்கும், அதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல் வந்து ஜெர்மனியிலேருந்து இம்போர்ட் பண்ண கல்லாக இருக்கும். அதெல்லாமே வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த செவுத்துக்கு கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கல்லை வச்சு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த காயின் கலெக்ஷன், இந்த ரொம்ப ரேரான காயின்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு இயர்ஸில் யூஸ் பண்ண அந்த காயின் டைப்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த பண நோட்டுமே வந்து பழைய நோட் எல்லாமே வச்சுருப்பாங்க பாருங்கள். இது வந்து வெயிட் பார்க்குற அந்த எடை மிஷின். இது வந்து தொட்டில், இதுவும் வந்து அவங்க சீர்வரிசையில் ஒன்றா இருக்கும். இது கீழே பார்க்குறது வந்து ஆத்தங்குடி டைல்ஸு. இப்போ வந்து நிறையா பேர் வீட்டில் இதெல்லாம் போடுறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு லுக் இருக்கணும்னு சொல்லி இப்போ நிறையா பேர் வீட்டில் இது போடுறாங்க. இது பாய்லர் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்க யூஸ் பண்ணுற தாலி. இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 15 பவுண்ட் இருக்கும். அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதை பார்க்கவே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு லைப்ரரி. அந்த மியூசியம் உள்ளே தான் அந்த லைப்ரரி இருக்குது. அவங்க யூஸ் பண்ண புக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இங்கே பிடிச்ச புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் தான். அதை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன்.
செட்டியார்ஸ் வந்து ஒரு 76 ஊரில் இருக்காங்க. அது எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் வந்து அவங்க கட்டின கோயில் இருக்குது. இப்போ நீங்கள் அதைத்தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து அப்படியே அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி மாடிப்படி ஏறுற வழியில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செட்டியார்கள் வந்து முதல்ல காஞ்சிபுரம் பக்கத்தில் நாகநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடம் அழிஞ்சு போனதாகவும் அதுக்கப்புறம் வந்து சோழ தேசத்துக்கு காவேரி பூம்பட்டினம்னு சொல்கிற பூம்புகாருக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் சோழ மன்னர்கள் கூட சேர்ந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர பண்ணிகிட்ருக்காங்க. சில காலங்களுக்கு அப்புறம் சோழ மன்னர்கள் கூட இவங்களுக்கு சில முரண்பாடு ஏற்படுது. ஸோ இவங்க வந்து பாண்டிய தேசத்துக்கு வராங்க. பாண்டியன் தேசத்தில் வந்து இவங்க மொதல் தங்கின ஊர் எங்கேன்னு பார்த்திங்கன்னா இளையத்தாங்குடி. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இவங்க செட்டில் ஆயிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நகரத்தார் மற்றும் நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு வேறு பெயர்களும் உண்டு. நகரத்துக்குள்ளே இவங்க வந்து வணிகம் பண்ணிகிட்டு இருக்கிறனால இவங்களை வந்து நகரத்தார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டில் ஊரில் வந்து இவங்களோட வீடு வந்து கோட்டை மாதிரி இருக்கும். ஸோ வந்து இவங்களை வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட தொழில்னு பார்த்திங்கன்னா வட்டிக்கு விடுறது தான் வந்து இவங்களோட முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலைகள்லையுமே வந்து இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் வந்து இவங்களால தான் வந்து தொடங்கப்பட்டது. இவங்க ஒவ்வொரு நாட்டில் போய் தொழில் பண்ணனால இவங்க கட்டியிருக்கிற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்ததாக தான் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. மரம் வந்து பர்மாவிலேருந்து வந்திருக்கும். அவங்க யூஸ் பண்ண அந்த டைல்ஸ் வந்து ஜெர்மனியிலேருந்து வந்திருக்கும். அந்த கண்ணாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பெல்ஜியம் கிளாஸ்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலிருந்தும் பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணி தான் அவங்க வீடே கட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இதெல்லாமே வந்து ஃபோட்டோஸ் ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. அவங்க வீடு, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மர வேலைப்பாடுகள், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ ஒரு நுணுக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாமே அவங்க வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்டன் ஒர்க்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஆத்தங்குடி பேலஸ். இது வந்து அந்த உட்டன் ஒர்க்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி. அந்த முக்கியமான பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. தமிழுக்கு கோயில் கட்டின ஊர் வந்து காரைக்குடி. இதுதான் தமிழ் தாய் கோயில். இது வந்து 1947 கட்டின வீடு. இது கர்நாடகா தானில் இருக்குது. இது வந்து அந்த வீட்டோட முகப்பு பகுதி, அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அவங்களோட பிரம்மாண்ட வீடுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸு. ராஜா செட்டிநாட்டு ராஜா, அதுக்கப்புறம் ஏவி மையப்ப செட்டியார், ஏவிஎம் ஓனர் அவர், அருணாச்சலம் செட்டியார், கண்ணதாசன், அழகப்ப செட்டியார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்களோட அந்த திருமண புகைப்படங்கள். அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதை வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இது அவங்க கம்யூனிட்டியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸு. அதை அப்படியே நீட்டாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சில முக்கிய பிரபலங்கள் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்க அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து எம்ஜிஆரோட, காமராஜரோட, கண்ணதாசன் இருந்த ஃபோட்டோஸு, அண்ணா கூட, அது எல்லாமே வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த கணக்கு புத்தகங்கள்.
ரொம்ப பழமையான புத்தகங்களாக இருந்துச்சு. ஒரு 100 வருஷம் பழமையான புத்தகங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த புக்கோட டேட்டு பாருங்கள், 1/7/1920, கிட்டத்தட்ட 100 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த புக்கெல்லாம் வந்து இன்னுமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து 1924, 1922, 1919 எவ்வளோ பழமையான புக்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே வந்து அவங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸு. ஒவ்வொரு பெயிண்டிங் வந்து அவங்க கல்யாணத்தில் நடக்கக்கூடிய சடங்கை வந்து டிஸ்பிளே பண்ணுது. இது பாருங்கள், இது எல்லாமே வந்து அவங்க கல்யாணத்தில் நடக்கக்கூடிய சடங்குகள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஓவர் வியூ. கீழே ஃபுல்லாகவே வந்து பாத்திரங்கள் பொருட்களாக இருந்துச்சு. மேலே வந்து எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸாக வச்சுருந்தாங்க, ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட வியூ பாருங்கள். இது வந்து அவங்களோட கல்யாண பத்திரிக்கை, இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்காட்டியும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், பிள்ளையார்பட்டி பக்கத்துலேயே தான் இந்த இடம் இருக்குது, கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.